சென்னையிலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ட்ரைவில் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவள்ளூர் சைடு அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க்கான ஸ்கை கிடைக்கும் அங்கெல்லாம் மில்கிவே வந்து ஓரளவுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த சைட்லாம் ஈஸியாக சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாபலிபுரம்லாம் தாண்டி அந்த சைட்லாம் போனீங்கன்னா ஓரளவுக்கு டார்க்கான ஸ்கை கிடைக்கும் பட் இந்தியாவிலே வந்து டார்கஸ்ட்டு ஸ்கைலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட் சுற்றி ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸில் எதுவும் இல்லாத அந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்புறம் ஹிமாலயஸ் இந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப டார்க்கான ஸ்கை இருக்கும் நல்ல பெஸ்ட்டாக வந்து ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியும் ஸோ இந்த நைட்ஸ்கேப் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபியில் இந்த மொபைல் ஃபோனுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா ஃபார் எக்ஸாம்பிள் என் கிட்ட ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்குது ஸோ இந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணுறதுனால இதில் நிறைய உங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது மொபைல் கேமரா விட ஸோ இதோட சென்சிட்டிவிட்டி அதிகம் அண்டு இதில் இன்னும் நிறைய லாங் எக்ஸ்போஜர் எடுக்க முடியும் நிறைய ஃபோக்கல் லென்த் உள்ள லென்சஸ் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஜென்ரலாக ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ல நைட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஎஸ்எல்ஆர் தேவை அதுலேயும் இந்த மாதிரி ஸ்பிபல் ஸ்க்ரீன் இருக்க டிஎஸ்எல்ஆராக இருந்தால் டச் ஸ்க்ரீனாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நைட் டைமில் வந்து இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்டீன் மில்லிமீட்டர் லெவன் mm, 12 டுவெல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஐ லென்ஸ் இது வந்து டுவெல் மில்லி மீட்டர் ஃபிஷ் ஐ லென்ஸ் இதோட ஃபோக்கல் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் டூ பாயிண்ட் எயிட் இது வந்து சாம்யாங் லென்ஸ் இதெல்லாம் ரொம்ப வைட்டாக இருக்கும் டீசலாக பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது இதிலேயே வந்து ரெண்டு மெயின் டைப் இருக்குது ஒன்று வந்து க்ராப் சென்சர் அதாவது இந்த இதுக்குள்ளே இருக்க இந்த சென்சர் டைப் சென்சர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் இது வந்து க்ராப் சென்சர் அப்படின்னு சொல்லுவோம் இதே ஃபுல் ஃப்ரேம் டிஎஸ்எல்ஆர்னு இருக்குது அதோட சென்சர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஐ லென்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் போட்டிங்கன்னா ரொம்ப வைடாக கிடைக்கும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் மில்லி இதோட இதோட கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் இதில் வந்து டிஸ்டார்ஷன் இருக்கும் இதில் டிஸ்டார்ஷன் இருக்காது அண்ட் எந்த ஒரு லென்ஸாக இருக்கட்டும் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதோட ஃபோக்கல் லென்த்துக்கு அப்புறம் இதோட அப்ப்சர் அதாவது இந்த ஓப்பனிங் ஆஃப் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓப்பனிங் ஆஃப் அப்பர்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒய்டஸ்ட் இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு லென்ஸோட அப்பர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் டூ பாயிண்ட் எயிட் சில லென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் பாயிண்ட் எயிட்லாம் இருக்குது ஸோ ரொம்ப ஒய்டாக இருந்துச்சுன்னா இது நிறையா லைட் கலெக்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஒரு வைடாங்கிள் ஃபாஸ்ட் லென்ஸ் அப்புறம் ஒரு டேபிளான ஒரு ட்ரை பாட் அதுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரவலோமீட்டர் அதாவது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இதில் வந்து இந்த எக்ஸ்போஜரை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரவலோ மீட்டர் தேவை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைம் லேப்ஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து லாங் எக்ஸ்போஜர் இமேஜஸ் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு வீடியோ செய்கிறதுக்கு டைம் லேப் செய்கிறதுக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரவலோ மீட்டர் தேவை அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் இமேஜ் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபோக்ரவுன்ஸ் வச்சு நீங்கள் சிங்கிள் இமேஜ் எடுக்கிறனாலும் இந்த மாதிரி மீட்டர் தேவை ஏன்னா நீங்கள் உங்களோட டிஎஸ்எல்ஆராக டைமர் இன்பில்ட் டைமர் இல்லைனா ஷட்டரை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதில் இருக்க ஷேக்னால் அந்த மொத்த செட்டப்புமே வந்து ஷேக் ஆகும் ஸோ அதனால் ஸ்டார்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்காது அதில் சில ட்ரெயில்ஸ் இருக்கும் ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி மீட்டர் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த நைட்ஸ்கேப்பில் அந்த மில்கிவே இமேஜை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு அதோடய ரைஸிங் டைம் இந்த இயரில் எந்த டைம் பீரியடில் தெரியும் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மில்கி வந்து மார்ச் நியூ மூன் சைக்கிள்லேருந்து செப்டம்பர் எண்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் தெரியும் இந்த மார்ச் நியூ மூன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிலா இல்லாத டைமில் வந்து காலையில் ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா மில்கி வந்து ரைஸ் ஆரம்பிக்கும் அதே அடுத்த மாதம் அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கற பொசிஷன் கொஞ்சம் மேலே போகும் ஏன்னா நம்ம ஏர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கனால இதுக்கு சுற்றி வரதுக்கு டுவெல் மந்த்ஸ் ஆகிறதாவது ஒன் இயர் ஆகிறதுனால எவ்ரி மந்த் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கையை பார்ப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சூரியனை சுற்றி வரும்போது மில்கி வே இப்போ இங்கே இருக்குன்னா இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் அங்கே நகரனால அந்த மில்கிவே கொஞ்சம் மேலே தெரியும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் மேலே போகும் இன்னும் மேலே போகும் ஸோ அந்த மாதிரி காலையில் தெரிகிற மில்கிவே நகர்ந்து 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 ஈவினிங்க்கு போயிடும் அதுக்கப்புறம் அதாவது மறைகிற சைடு வந்து பார்த்திங்கன்னா மில்கிவே இருக்கும் ஸோ சன் செட் ஆகி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்குள்ள அதுவும் செட் ஆகிடும் ஸோ அப்போ மில்கிவே சீசன் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் மில்கிவே தான் தெரியும் அதாவது இந்த நம்ம கேலக்சியில இருக்க அந்த கார்னர் ஸோ இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்காது டென்சிட்டி கம்மியாக இருக்கனால கார்னர் கேலக்சி வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்காது இந்த வின்டர் மில்கிவே வந்து அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது அதனால தான் ஸோ சம்மர் மில்கிவே ரொம்ப ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் ஸ்டார்ஸ் த பிரைட் பேண்ட் எந்த ஒரு மில்கிவே இருந்தாலும் வின்டராக இருந்தாலும் சம்மராக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு தேவை அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லாங் எக்ஸ்போஜர் எடுக்கும் போது அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதாவது நம்ம பூமி வந்து தன்னைத்தானே இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றி முடிக்குது ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் லாங் எக்ஸ்போஜர் எடுக்கும்போது அந்த பூமி சுற்றுறதுனால ஸ்டா அதில் இருக்க ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நகர மாதிரி ஒரு தோற்றமூட்டாகும் இது ஸ்டார்ஸ் நகிறது கிடையாது நம்ம பூமி தான் இந்த சைடு நகருது அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட் இப்படி மூவ் ஆகுறதுனால ஸ்டார்ஸ் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகுற மாதிரி தெரியும் ஸோ அப்படி லாங் எக்ஸ்போஜர் எடுக்கும்போது ஸ்டார்ஸும் நகர்ந்து போகும் ஸோ இதை வந்து ட்ரெயில்ஸ் மாதிரி அதாவது ஒரு ஸ்ட்ரிக் மாதிரி தெரியும் இதை வந்து ட்ரெயில்ஸுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ட்ரெயில்ஸ் வந்து வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து நல்லா இருக்காது அது எல்லாமே ஸ்டார்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிக் ஸ்ட்ரிகாக தெரியும் ஸ்ட்ரிக்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் ஸ்டார்ஸ் வந்து ரவுண்டாக ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அதாவது எக்ஸ்போஷர் டைமை கம்மி பண்ணோம் அந்த எக்ஸ்போஷர் டைம் கேமராவை பொறுத்து யூஸ் பண்ணுற ஃபோக்கல் லென்த்தை பொறுத்து டிஃபர் ஆகும் ஸோ உங்கள் ஸ்பெசிஃபிக் எக்யூப்மெண்ட்டுக்கு அதாவது கேமரா அண்ட் லென்ஸுக்கு என்ன எக்ஸ்போஷர் தேவை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது அதுதான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூல் இப்போ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரூல் எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ வந்து இந்த கேமராவில் இந்த சென்சர் இருக்குது இல்லையா இந்த சென்சரில் பிக்சல்ஸ் இருக்குது இந்த பிக்சலோட சைஸை பொறுத்து அண்ட் இதோட ரெசல்யூஷன் பொறுத்து ஃபோக்கல் லென்த் எல்லாத்தையும் பொறுத்து இந்த ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டைம் பீரியட்ல ஒரு பிக்சல்லேருந்து இன்னொரு பிக்சலுக்கு நகர்ந்து போகும் ஸோ இதே ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாக இருந்துச்சுன்னா ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக தெரியும் சரியா ஸோ அதனால் ஸ்டார்ஸ் வந்து சில நேரத்துக்கு அந்த பிக்சல்லே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் தான் அடுத்த பிக்சலுக்கு போகும் ஸோ இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலா தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூல் அதாவது ஃபைவ் ஹண்ட்ர நம்பரை லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தால் டிவைட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் மில்லி மீட்டர் ஃபோக்கல் லென்த் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் டிவைடட் பை டுவெல் போட்டிங்கன்னா சம்திங் அரவுண்ட் ஃபார்ட்டி ஒன் செகண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் மில்லி மீட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூல் படி இதோட எக்ஸ்போஜர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் வருது மேக்ஸிமம் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் எக்ஸ்போஜர் யூஸ் பண்ணலாம் அந்த தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் எக்ஸ்போஜரில் ஸ்டார்ஸ் வந்து ஒரு பிக்சல் வந்து இன்னொரு பிக்சலுக்கு நகராது ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரூல் கேமராவோட சென்சர் சைஸை பொறுத்து அதுவும் மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ராப் சென்சர் இது இந்த கேமன்றதுனால இது க்ராப் சென்சர் இதோட க்ராப் ஃபேக்ட்ரி வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ்னு நினைக்கிறேன் இந்த க்ராப் ஃபேக்ட்ரது என்னன்னா ஃபுல் ஃப்ரேம் சென்சரோட இந்த க்ராப் சென்ஸோட சைஸை கம்பேர் பண்ணும்போது அதோட ரேஷியோ தான் ஸோ ஃபுல் ஃப்ரேம் சென்சரை கம்பேர் பண்ணும்போது இதோட க்ராப் ஃபேக்டர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சில கேமராஸுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது நீ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இந்த க்ராப் ஃபேக்டரை நீங்கள் அதை அதோட நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணும்னா இந்த ஃபோக்கல் லென்த்தோட இந்த க்ராப் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் மில்லிமீட்டர் ஸோ ஃபோர்டீன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் க்ராப் ஃபேக்டர் இதோட இது வந்து வருது இப்போ இந்த ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஆல டிவைட் பண்ணும் பை டுவெண்ட்டி டூ பாயிண்ட் அப்படி பார்க்கும்போது இதோட மேக்ஸிமம் லாங் எக்ஸ்போஷர் அதாவது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரூல் படி எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ செகண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் இருந்துச்சு பட் இந்த கிராப் ஃபேக்ட்ரினால இப்போ டுவெண்ட்டி டூ செகண்ட்ஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த டுவெண்ட்டி டூ செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வச்சா தான் ஸ்டார்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும் ரவுண்டாக இருக்கும் ட்ரெயில்ஸ் இல்லாமல் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரூல்மே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கனா கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஒவ்வொரு கேமராவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டால் ட்ரையல்ஸ் வந்து டிஃபர் ஆகும் ஸோ இது ஒரு ட்ரயலில் நேர மெத்தட் தான் நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா இப்போ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரூல் படி என்ன நம்பர் வருதோ அதோட ஒரு த்ரீ ஃபோர் செகண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் எனக்கு டுவெண்ட்டி டூ காட்டுதுனா நான் வந்து டுவெண்ட்டி இல்லை நைன்டீன் செகண்ட்ஸ் தான் வைப்பேன் ஸோ அந்த மாதிரி அதிகமாக வச்சு கம்மியாக வச்சு எந்த எக்ஸ்போஷரில் வந்து ட்ரயில்ஸ் எல்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் எக்ஸ்போஷர் இமேஜ் நீங்கள் எடுக்கலாம் ஃபோர் க்ரௌண்ட் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கான பிளேஸ் போனீங்கன்னா டார்க்காக இருக்கும் ஏதாவது லைட் பொல்யூட்டட் ஏரியாவுக்கு போனீங்கன்னா சுற்றி இருக்கிற அந்த லைட் பொல்யூஷனால் நீங்கள் லாங் எக்ஸ்போஷர் எடுக்கும்போது ஃபோர் க்ரௌண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எலிமினேட் ஆகும் பட் ரொம்ப டார்க்கான ஸ்கைக்கு போனீங்கன்னா ஃபோர் கிரவுண்ட் எலிமினேட் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் தனியாக லைட்ஸ் கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் இந்த மாதிரி டார்க்கான லொக்கேஷன் போகும்போது வித காரணத்தினாலையும் ஒயிட் லைட் யூஸ் பண்ணாதீங்க ரெட் லைட் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரெட்டோட வேவ்லேருந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் ஸோ அதனால் அது வந்து லீஸ்ட் பவர்ஃபுல் ஸோ ஒயிட் லைட் வந்து நீங்கள் நைட் டைமில் பார்க்கும்போது உங்கள் உங்கள் உங்களோட அடாப்டேஷன் அதாவது டார்க் அடாப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால் வானத்தில் இருக்க ஸ்டார்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியாது ஸோ அதே மாதிரி இந்த எல்சிடியோட பிரைட்னஸையும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிடணும் முடிஞ்சால் இதில் ஒரு ரெட் கலர் செலஃபின் ஷீட் போட்டிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ ரெட் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அதே மாதிரி ஃபோர்க்ரவு நான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் ரெட் லைட் தான் யூஸ் பண்ணுவேன் ஒயிட் லைட்டே யூஸ் பண்ண மாட்டேன் சில பேர் வந்து இந்த ஏஸ்தட்டிக்கெலாம் வந்து பெட்டராக இருக்கிறதுக்காக அவங்க ஒயிட் லைட் யூஸ் பண்ணுவாங்க ஜென்ரல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதாவது இந்த நைட் நைட் ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களாம் ஒயிட் லைட் யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் இமேஜ் எடுத்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தேர்ட்டி செகண்ட் எக்ஸ்போஜர் இமேஜ் எடுத்திங்கன்னா அதை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு போஸ்ட் ப்ராசஸிங்கில் அதாவது இமேஜ் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் அந்த அந்த இமேஜ் அப்லோட் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணலாம் அதாவது அதோட ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அப்புறம் சேச்சுரேஷன் இதெல்லாம் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம் அந்த இமேஜை வந்து பெட்டர் ஆக்குறதுக்கு ஸோ அப்படி நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணும்போது அதோடய நாய்ஸும் என்ஹான்ஸ் ஆகும் பொதுவாக நீங்கள் எந்த ஒரு இமேஜ் எடுத்தாலும் அதில் வந்து சிக்னல் டு நாய்ஸ் ரிஷ்யூன்னு ஒன்று இருக்குது சிக்னல் டு நாய்ஸ் ரிஷ்யூன்றது என்னென்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் இதே நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து புள்ளி புள்ளியாக ஒரு மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு நாய்ஸ் தெரியும் ஸோ இதை தான் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எந்த ஒரு இதாக இருக்கட்டும் இந்த ரேஷியோட நம்பர் வந்து அதிகமாக இருக்கணும் சிக்னல் வந்து அதிகமாக இருக்கணும் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ ஷார்ட்டாக எஸ்என்ஆர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இமேஜோட குவாலிட்டி வந்து ரொம்ப புகராக இருக்கும் ஸோ இந்த எஸ்என்ஆரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டு இது யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் ட்ரயல்ஸ் அந்த ஸ்டார் ட்ரயில்ஸ் வந்து வந்து வரனால நம்ம எக்ஸ்போஷரை கம்மி பண்ணுறதுனால நம்ம இன்னும் அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ண முடியாது பட் இன்னும் அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் இந்த சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அதிகமாக இல்லாமல் இமேஜ் வந்து க்ளீனாக ஸ்மூதாக இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு விஷயந்தான் ட்ராக்கர் அதாவது நம்ம பூமியோட ரொட்டேஷனை வந்து கவுண்ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டர் வச்ச ஒரு ட்ராக்கர் இந்த பெரிய ஒரு ட்ராக்கரோட சின்ன வருஷன் தான் இதுக்கு பேர் வந்து ஈக்குவட்டோரியல் மவுண்டன் சொல்லுவோம் ஷார்ட்டாக ஈக்யூ மவுண்டன் சொல்லலாம் இதுவும் அதே மாதிரி தான் ஈக்கியூ பட் இது ரொம்ப பெரிசாலனால இதை ட்ராக்கர்னு சொல்லலாம் பட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும் பூமியை வந்து இருக்கனால இதோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு இந்த ட்ராக்கரை பாயிண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் நீங்கள் கேமரா வச்சு மோட்ரு ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அப்படியே இந்த ஏர்த்தோட ரொட்டேஷனை ட்ராக் பண்ணும் ஸோ அப்போ அப்படி ட்ராக் பண்ணும்போது அந்த ஸ்டார்ஸ் வந்து நகராமல் அதில் அப்படியே ஃப்ரேமில் ஃபிக்ஸ்ட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ நீங்கள் லாங் எக்ஸ்போஜர் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் ஒன் மினிட் டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம் ஸோ இது ஒரு மெத்தட் நெக்ஸ்ட்டு இந்த சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவை அதிகப்படுத்துறதுக்கு ட்ராக்கர் இல்லை அப்படின்னா இன்னொன்றும் பண்ணலாம் இதுக்கு பேர் ஸ்டாக்கிங் அதாவது ஒரு புகைப்படம் எடுக்காமல் நிறைய புகைப்படம் எடுத்து அந்த எல்லா புகைப்படத்தையும் இமேஜ் ப்ராசிங் சாஃப்ட்வேரில் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிறது இந்த ஸ்டாக்கிங் பண்ணுறனால அதோட சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாகும் ஸோ இந்த ட்ராக்கரை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஃபின்டாஸ்டிக்கான புகைப்படம்லாம் எடுக்கலாம் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்னா இதில் சின்னதாக ஒரு ஒரு லென்ஸ் இருக்குது ஸோ இது ஒரு ஒரு சின்ன ஒரு லென்ஸ் மாதிரி ஸோ இது வழியாக உங்களால் நார்த் செலஸ்டியல் போலை பார்க்க முடியும் நார்த் செலஸ்டியல் போலுக்கு பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குது அதை வந்து நம்ம பொலாரிஸுன்னு சொல்லுவோம் தமிழில் வந்து துருவ நட்சத்திரம்னு சொல்லுவோம் ஸோ இந்த பொலாரிஸை வந்து இதில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் இந்த இந்த லென்ஸ்க்குள்ளேயே ஒரு சர்க்கிள் இருக்கும் ஸோ பொலாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த எக்ஸாக்ட் நார்த் செலஸ்டியல் போல் அதோட ரொட்டேஷனல் ஆக்சிஸ் அந்த சென்டர்லேருந்து பொலாரிஸ் கொஞ்சம் விலகி இருக்குது ஸோ அந்த சர்க்கிளில் பொலாரிசம் வந்து கரெக்டான இடத்துல வச்சுட்டிங்கன்னா இந்த மவுண்ட் வந்து அதாவது இந்த ட்ராக்கர் வந்து கரெக்டாக அர்த்தோட ரொட்டேஷனல் ஆக்சிஸ்க்கு அதாவது நார்த் செலஸ்டியல் போலுக்கு அலைன் ஆகிட்டு தான் அர்த்தம் ஸோ இந்த நார்த் செலஸ்டியல் போல கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பொலாரிஸ் ஃபைண்டர் இந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்க அந்த சர்க்கிளில் எங்கே வந்து புல்லாரைஸ் இருக்கணும் அதாவது ஒரு கிளாக் மாதிரி இருக்கும் அதில் ஜீரோ டுவெல் சிக்ஸ் த்ரீ ஸோ இந்த இதில் எந்த இடத்துல அந்த புல்லாரைஸ் இருக்கணும் அப்படின்ட்டு அது சொல்லும் அதை பேஸ் பண்ணி இது இந்த ட்ராக்கரை நீங்கள் மூவ் பண்ணும் ஸோ இந்த ட்ராக்கருக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரைபாட் தேவை இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ட்ரைபாட் இல்லாமல் நல்லா ஸ்டேடியான ஒரு ட்ரைபாட் தேவை இதே மாதிரி இந்த மேலே இருக்க வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கீழே கவுண்டர் வெயிட் தேவை கீழே ஹெவியான ஒரு 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 கவுண்டர் வெயிட் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இதுக்கும் ஒரு கவுண்ட்ரு வெயிட் வரும் இப்போ இந்த செட்டப் அதில் காட்டல பட் இதுக்கு மேலே நீங்கள் கேமரா அண்ட் லென்ஸை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் லாங் எக்ஸ்போஜர் எடுக்கலாம் மில்கி வே மட்டும் இல்லாமல் மற்ற டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸும் உங்களால் எடுக்க முடியும் அந்த மாதிரி நான் இதை வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதில் நிறையா பேசிக் டேஸ் எல்லாரும் வச்சு நான் நிறையா புகைப்படங்களும் எடுத்திருக்கேன்